ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கரூர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் செவன் சயின்ஸு சாப்டர் ஒன் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸில் பார்ட் சிக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் ஃபுட்ஸ் அதர் தென் கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட் இல்லாமல் மற்ற ஃபுட்டு மற்ற நியூட்ரி நியூட்ரிஷன் நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி பிளான்ஸுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக லீவ்ஸில் வந்து ஆஸ் அ ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆயிடும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த கார்போஹைட்ரேட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அட ஆக்சிஜன் அதுக்கு எக்ஸாம்பிளாக சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் இது குளுக்கோஸ்னுடைய ஃபார்முலா அது குளுக்கோஸை வந்து பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்லேருந்து மற்ற காம்பனன்ஸான சுகர்ஸையும் ஸ்டார்ச்சஸும் அது ப்ரிப்பேர் பண்ணிக்கும் மற்ற சுகர்ஸையும் ஸ்டார்ச்சையும் அதே போல் இந்த பிளான்ஸுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் எப்படி கிடைக்குது அதர் தென் கார்போஹைட்ரேட்ஸு வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது அமினோ ஆசிட்க்கு காம்பவுண்ட் இதில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சில சல்ஃபர் சில இதில் வந்து சல்ஃபரும் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நைட்ரோஜனஸ் சப்ஸ்டன்ஸ் அதாவது நைட்ரஜன் இருக்கிற சப்ஸ்டன்ஸு இந்த கார்போஹைட்ரேட்டில் நைட்ரஜன் கிடையாது ஸோ அந்த நைட்ரோஜனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்படி நைட்ரஜன் பிளான்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஏர் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற காற்று ஏரில் வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் என்ன காம்போசிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சுற்றி இருக்கிற ஏரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் எழுபத்தெட்டு புள்ளி ஜீரோ நைன் பர்சன்டேஜ் இருக்கு ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆர்கான் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கேசஸ்லாம் மீதி இருக்கிற பர்சன்டேஜ் ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்கும் இதில் நைட்ரஜன் தான் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது பிளான்ட்டியாக இருக்குது இந்த நம்மளை சுற்றி இருக்கிற ஏரில் ஆனால் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிற மாதிரி டொமேட்டோ மூலிமா அந்த நைட்ரஜன் கேஸி ஸ்டேட்லேருந்து நைட்ரஜனை வந்து பிளான்ட்டு எடுத்துக்காது ஸோ வேறு எந்த விதத்தில் எடுத்துக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கேசியஸ் ஃபார்மில் இருக்கிற நைட்ரஜனை வந்து பிளான்ட் எடுத்துக்காது ஸோ இந்த கேசியஸ் ஃபார்ம்லேருந்து சாலிபிள் ஃபார்மாக பிளான்ட் எடுத்துக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்குறத ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பண்ணும் ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பேக்டீரியா அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் நைட்ரஜனை சாலியபிள் காம்பனண்ட்டான அம்மோனியாவோ அல்லது அதனுடைய சால்ட்ஸ் ஆஃப் நைட்ரேட்ஸாவோ இந்த நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி காம்போன்ஸ் வந்து இந்த பேக்டீரியாஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி சாயில்ல ரிலீஸ் பண்ணிடும் இந்த சாயில் இருக்கிற இந்த காம்போன்ஸ் வந்து ஈஸிலி சாலிபிள் இன் வாட்டர் ஸோ தண்ணியில் கரைஞ்சிக்கிட்ட கரைஞ்சதுக்கப்புறம் ரூட்டு மூலியமாகவும் ஸ்டெம் மூலியமாகவும் இந்த பிளான்ஸு அதை எடுத்துக்கும் ஸோ இந்த வகையில் தான் வந்து நைட்ரஜன் வந்து பிளான்ட்டுக்கு கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் டூ சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் சச்சேஸ் அமோனியா பை பேக்டீரியா இந்த இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஃபிக்சேஷன்னா எதை சொல்லுவோம்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறத ஃபிக்சேஷன் சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து பிளான்ட்டுக்கு கேசிஸ் ஃபார்மில் எடுத்துக்காது கிடைக்காது ஸோ அந்த எடுத்துக்கக்கூடிய ஃபார்மில் மாற்றுகிற இந்த ப்ராசஸ்க்கு மாத்துறனால நைட்ரஜன் எடுத்துக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இந்த கேசியஸ் ஃபார்ம்லேருந்து சாலியபிள் ஃபார்முக்கு மாத்துறதுனால இந்த ப்ராசஸுக்கு பேர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அடுத்து இன்னொரு வழியாகவும் வந்து பிளான்ஸுக்கு வந்து நைட்ரஜன் கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸ்லாம் வந்து உரம் போடுறத பார்க்கலாம் நம்ம விவசாய நிலத்தில் என்பிகே அப்படின்ட்டு என்னென்னா நைட்ரஜன் பீனா ஃபாஸ்பரஸ் கேனா பொட்டாசியம் இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் போடுவாங்க அதுலேருந்தும் நைட்ரஜன் கிடைக்கும் ஸோ பிளான்டனுடைய தன்மையை பிளான் சாயலினுடைய வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை போடுவாங்க சாயல் வளம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாயல்லேருந்து இந்த நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட் எடுத்துக்கும் இது வந்து சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸு ஸோ சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸோட நம்ம இயற்கையாக நடக்கிற அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் தான் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற இன்ஆர்கானிக் நைட்ரஜன் காம்போன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் பிளான்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் எதுக்காக இருந்தாலும் பேசிங் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிடு இதெல்லாம் பில்டப் பண்ணுறதுக்கு இந்த நைட்ரஜனஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நைட்ரஜன் காம்பனன்ட்ஸு ஸோ இந்த மாதிரி வகையில கார்போஹைட்ரேட்ஸை தவிர புரோட்டைன்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாம் பிளான்ட்டு தயார் பண்ணிக்கும் இந்த மாதிரி வகையில கிடைக்கும் இப்போ இந்த பகுதியினுடைய சம்மரிய பார்த்தரலாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் மூலிமா வந்து பிளான்ட்டுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே நீங்கள் நம்ம அதர் தென் கார்போஹைட்ரேட்ஸ்னு ப்ரோட்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டெல்லாம் எப்படி வந்து பிளான்ட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்த்தோம் அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கிடையாது பட் இந்த நைட்ரஜனஸ் சப்ஸ்டன்சஸ் எப்படி நமக்கு பிளான்ட்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து கிடைக்குது அப்போ அட்மாஸ்பியர்லேருந்து அப்படியே எடுத்துக்குமான்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து ரியாக்ட் பண்ணாது அது கேஸிஸ் ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ அதை வந்து வேற ஏதாவது ஃபார்மில் பிளான்ட்டு எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாற்றணும் அந்த வேலையை வந்து பேக்டீரியா பண்ணுது அதாவது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை சாலிபிள் ஃபார்ம் அமோனியாவோ அதில் அதனுடைய சா நைட்ரேட்ஸு அதனுடைய சால்ட்ஸ் ஆஃப் அமோனியாவோ மாற்றி இது சாயில் ரிலீஸ் பண்ணிடுது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பேக்டீரியா ஸோ நம்ம தண்ணி விடும்போது தண்ணியில் வந்து இது கரைஞ்சிரும் இந்த சாலிபிள் ஃபார்மில் இருக்கிற காம்பவுண்ட்ஸு அதை வந்து பிளான்ட் வந்து ரூட்டு மூலியமாகவும் ஸ்டெம்பு மூலியமாகவும் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வகையில் கிடைக்கிது அடுத்தது வந்து செயற்கை உரம் மூலியமாக அதாவது ஃபார்மர்ஸ் வந்து ஃபெர்டிலைசர்ஸு போடுறத உரம் வந்து போடுறத பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸில் இருந்தும் நைட்ரஜன் சாயில் கிடைக்குது அந்த சாயில் இருந்து மறுபடியும் பிளான்ட் தண்ணியில் சாலிபிளான அந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸை எடுத்துக்குது இதில் எது க பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியா மூலயமா இயற்கையாக நடக்கிற அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் தான் க நல்லது இந்த செயற்கை உரங்கள் மூலியமாக கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து நாட் தட் மச் குட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் பார்ட் சிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸு இதனுடைய கண்டினியூவிட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்